என்ன ராணி அக்கா இது எவ்வளோ இடத்துல தேடியாச்சு நான் இவ பேச்சை கேட்டு ஒவ்வொரு இடமா தேடியாச்சு அவ எங்க அங்க இருக்கா மாட்டாமல போயிடுவா பாத்துக்கலாம் நீ விடு என்ன சின்ன பொண்ணு நீ தானே சொன்ன ஒரு புஷ்பாலுக்கு வீட்டுல போனதை பார்த்தேன் நீ இப்பதான் நம்ம போய் பார்த்தோமே ஒரு சில எங்க காணல நீ வேற யாரையும் பாத்துட்டு சொன்னியோ என்ன ராணி அக்கா அதுதான் விவரம் இல்லாம பேசுனா நீங்களே ஏன் அதை மாதிரி பேசுறிய ஏன் எனக்கு முன்ன பின்ன கீதாவை தெரியாதா ஆள் மாத்தி வந்து சொல்லதுக்கு நான் நல்லா பார்த்தேன்க்கா கீதா தான் அது

நான் போறேன்க்கா நீங்க கண்டி ஒரு போன போடுங்க உடனே வரேன்னா சரிம்மா எங்க போய் தொலைஞ்சாந்தியே உமா வீட்டுக்கு வர அவலை பெரியவக்கா ஏன் அவியலை கேக்குறியா இல்ல அவன் இடத்துல தானே இருப்பா அதான் கேட்டேன் அவன் வீட்டுல இருந்தாலும் பாரு அதான் சொல்லி இல்லையா அவிய வீட்டுல இல்ல வேலை பெரியவ நீங்க ஏன் அவியல தேடுறிய நீங்க உங்க வேலையை பாத்துக்கிட்டு போங்க இல்லம்மா இருபத்தி நாலு மணி நேரம் என்ன ஒரு ஒருவேளை அவன் தான் கூட்டி மறைச்சி வச்சிருக்கான் என்னமோ அதனாலதான் கேட்டேன் போற வாரம் நானும் ஒரு இளக்காரன் தான் போல என்னெல்லாம் கேட்காலும் முதல்ல இந்த ஊர்ல இருந்தே மாறி போனோம்மா உமா பாருங்கக்கா அவளை விடு அவன் விளையாட்டே கேட்டுட்டு போறா நீ அதெல்லாம் பார்க்காத எப்படி நம்ம அவனை தேடி கண்டுபிடிச்சிடலாம் சரிக்கா சொன்ன கேளு கீதா அவ்வளவு எல்லாம் ஒன்னும் தேடிட்டு இருக்காவ கொஞ்சம் ஆத்திரம் அடங்குறது எங்கேயாவது இரு அதை விட்டுக்கிட்டு இப்ப மறுபடியும் சுத்திக்கிட்டு தெரியாத பிடிச்சாலும் ஒன்று சண்டைக்கு வந்துருவ புரிஞ்சிக்க இவ்வளவு பார்த்தீங்கன்னா இதுக்குக்கா பயப்படணும் குழுவில் வருபா உங்களுக்கு தானே தந்தை அவ்வளவு கேட்டா நான் பேசிக்கலாம் நீங்க ஒன்றும் பயப்படாதீங்க சொந்த ஊர்ல இவ்வளவு பார்த்து நான் பயப்பட நடக்கணும் பாத்துக்கிறேங்க்கா அதுக்கு இல்ல கீதா

என்ன பேசனால இதுல வச்சே பேசு நான் எல்லாம் இங்கே வர முடியாது இங்கே வச்சு பேசணுமா பொதுவான விஷயத்தை பொது இடத்துல தான் பேசணும் ஒழுங்கா வா வாங்கட நிறைய பேச வேண்டியதுக்கு வந்திரு டைம் இல்ல இப்ப எனக்கு டைமே இல்ல நான் எல்லாம் பேச முடியாது சின்னபொண்ணே அத தான் அவ டைம் இல்லன்னு சொல்றல அப்புறமா வருவா எது டைம் இல்லையா அட வாடி ஏய் விடுடி முதல்ல சின்னபொண்ணு அவளை விடு சின்னபொண்ணே ஏ வாங்குறேன் வந்து தொலை விடு சின்னபொண்ணே

கீதாளுக்கு மறுபடியும் நம்ம மேலே கோவம் இல்லை ம் என்ன பண்ணலாம் ம் துணைக்கு பாத்திமாவை கேட்டாலும் பாத்திமாவும் இவன் மேலே கோவத்துலலாம் இருக்கா கண்டிப்பாக ஹெல்ப் பண்ண மாட்டா பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம் வா நீ கூப்பிட்டா வாயா நாலு எலும்பிய வச்சுக்கிட்டு ஓடவா பாக்கியா வா இனி எப்படி ஓடியான்னு பாத்துரலாம் ஏய் சின்ன பொண்ணு இறக்கி விடாண்டி கீழே விழுந்துற போறேன் இறக்கி விடேன்னு

இவ்வளோ தேடினதால தான் இவ இவ்வளோ நேரமும் ஒளிஞ்சு ஒளிஞ்சு விளையாடிட்டு தெரிஞ்சாளா மாட்டு நல்ல பம்பர கட்ட மண்ட மாட்டு மாட்டு சரி நம்மளும் ஒரு அறிவோடு போய் என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு ஒரு எட்டு போய் பார்த்துக்கிட்டு வந்துடுவோம் அப்போ நமக்கு சந்தோஷமாக இருக்கும் போடலாம் போடலாம் Oh no என்ன ராணி அக்கா நான் இப்ப போய் கூட்டிட்டு வரேன் அவ வர மரத்தை தூக்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு எல்லாம் பேசிட்டு போனேன் இந்த சின்ன பொண்ணு இவளையும் காணல எங்க போய் தொலைஞ்சாலம்மா இவ்வளவு தேடி தேடி தான் உயிர் போகுது சரிம்மா சின்ன பொண்ணு பெயரு கேரியா வருவா அதுக்கு இல்லக்கா ஏன் ஆத்திரமே வியார இன்னைக்கு காலையில இருந்து பார்வதி எத்தனை வாட்டி போன் அடிச்சாச்சு தெரியுமா இந்த ரூபாய பத்தி கேக்கவாதா இருக்க நான் போனை எடுக்கவே இல்லை என்னத்த சொல்லுது அவளுக்கிட்ட அதனால நானே எடுக்காம இருக்கேன் இந்த கீதா கீதா இப்படி பண்ணுவானு நினைச்சு கூட பாக்கலக்கா ரொம்ப கடுப்பா இருக்கு இறக்கி விடுன்னு சொல்லிட்டு தானே இருக்கேன் இறக்கி விடு சின்ன பொண்ணு சூப்பர் சின்ன பொண்ணு நீ இவ்வளவு கூட்டிட்டு வருவான்னு எதிர்பார்த்தேன் ஆனா இப்படி அலேக்கா தூக்கிட்டு வருவான்னு நினைச்சலியே என்னன்னா உமா கொழுப்பா முதல்ல இறக்கி விட சொல்லு சின்ன பொண்ணு கீழே இறக்கி விடுமா பிடிச்சுக்கிட்டு வந்தா அதான் சொன்னேங்கல்லையாக்கா புஷ்பாலகு வீட்டில்தான் இருக்கியா இருக்கியான்னு நீங்க தான் யாரோ ஏன் பேசணும் நம்மல அதான் நம்ம எல்லாம் வந்துட்டு போன புற உ மெதுவாக இருந்து ஒளிச்சிருந்து பேசிட்டு இருக்கியாளுவை தூக்கிட்டே வந்துட்டேங்களா இறங்கி விடுன போடு சின்ன பண்ணு அப்படியே சூப்பர் சின்ன பண்ணு போடுன்னு சொன்னோன்னே போட்டா பத்தியா அங்க நிற்கா நீ எலும்பு ஏன் அண்ணா அக்கா படுத்துக்கிட்டு கிடைக்கா நானு எலும்பு முறிஞ்சு போவேன் எலும்பிலே என்ன இப்போ உங்க எல்லாருக்கும் என்ன பிரச்சனை

இது வீட்டு காசு கிடையாது இது மொத்த காசு எல்லாரும் தான் இது முன்னாடிதான் கொடுக்கணும் நீ வாங்கிட்டு வச்சுக்கிட்டு உரகப்பிடி செய்கிற எடுத்து இதுக்கு கூட்டத்துக்கு நான் அப்படிதான் பண்ணுவேன் நீங்க எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்கிறீய பாத்தியாராணியா எவ்வளவு திமுற நீ அப்படிதான் பண்ணுவீனா குழுல எடுத்த ரூபாய் கெட்டா முட்டா நீ மொத்தமா வைப்பியா ஆ நல்ல கேட்ட கேள்வி உங்களோட எல்லாம் நம்பி தந்தா நீங்க எப்படிதான் மாசம் மாசம் வச்சுக்கிடுவியா அதனால தர முடியாது எது தர முடியாதா தர முடியாதுன்னு நீ எப்படி சொல்லலாம் அதெல்லாம் நாங்க பார்த்துக்கலாம் ஒழுங்கு மரியாதை எங்க ரெண்டு பேருக்கும் ஆளு ஒவ்வொரு லட்சம் கேட்ட மாதிரி நீ தரல நினைச்சுக்க நீ இந்த குழுவுல இருந்துட மாட்டா குழு தலைவி தலைவி பீத்திட்டு தெரியாது தெரியுமா அந்த பேரும் உனக்கு கிடைச்சாது பாப்போம் ஓஹோ குழு தலைவில என்ன தூக்கிடலான்னு பாக்குறீங்களா எப்படி தூக்குறீன்னு பாத்துருவோம் குழு தலைவி பெரிய தலைவி தலைவி உள்ள எந்த ஒரு தகுதியும் உனக்கு கிடையாது பாத்துக்க இனி நீ குழு தலைவியும் கிடையாது நீ கொடுத்த காசை ஒழுங்கா பிரிச்சு தந்துரு தர முடியாது உங்களால என்ன ஆகுமோ நீங்க பார்த்துக்கோங்க தர முடியாதா முடியா ஏற்கனவே நான் கொஞ்சம் ரூபாய் எடுத்துருக்கேன் இல்லையா அதுக்குள்ள ரூபாய் நீ வைக்க மாட்டேன் நீயே வச்சிரு எது காசு வைக்க மாட்டீங்களா ஆமா நீதான் தான் சொல்லியா இல்லையா எங்களால தர முடியாதுன்னு குழுவுக்கு வைக்க முடியாது நீ நாங்க வைக்கல நீயே வச்சிரு வாங்கக்கா நீங்க எடுத்து ரூபாய் வைக்காதுங்க உமா நீ ஏன் வைக்காத சின்ன பொண்ணு நீ காசு எடுத்திருந்தா இல்லையா நீ ஏன் வைக்காத மொத்தமா இவ வைப்பா வாங்க போலாம்

சேனல்ல தினமும் வீடியோ போடுறோம் உங்களோட ஆதரவை இன்னும் கொடுத்துக்கிட்டே இருங்க கொடுப்பீங்கன்னு நம்புறோம்